ஏப்ரல் மாதம் 19 தேதி. இன்றைய இறைவார்த்தை திருத்துதர் பணிகள் 5:19-20. இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்கள் யோவானும் பேதுருவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரின் தூதர் இரவில் வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அனுப்பி அவருடைய நற்செய்தி அறிவு பணியை தொடர அவர்களுக்கு அனுமதி அளிக்கிறார், அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார். காலையில் எழுந்து அந்த சிறை கைதிகளை, அந்த இரண்டு திருத்தூதர்களையும் அழைத்து வருமாறு காவலர்களை அனுப்புகிறார்கள். சிறைச்சாலைக்கு வெளியிலே காவலுக்கு நின்றவர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். ஆனால் உள்ளே கதவை திறந்து பார்த்தபோது அவர்கள் இருவரையும் காணவில்லை. அதிர்ச்சி அடைந்தவர்களாக என்ன நடந்தது என்று திகைத்து கொண்டிருக்கும் போது ஒருவர் ஓடி வந்து, நீங்கள் சிறைச்சாலையில் வைத்த ரெண்டு பேரும் கோயிலிலே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்பதன் அடையாளமாக தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார். நிலை வாழ்வு, மீட்பு இவற்றை இலவசமாக கொடுக்க அவர் முன் வந்தார். ஆனால் ஒளியான கிறிஸ்துவை மக்கள் ஏற்க மறுத்து இருளை நாடிச் சென்றார்கள். அதன் விளைவாகத்தான் பொறாமையினால் இயேசுவை கொலை செய்தார்கள். இப்படி பொறாமையினால் உந்தப்பட்டவர்கள் தெளிவான தீர்க்கமான சிந்தனைகளை அவர்களிடத்தில் பார்க்க முடியாது, உறுதியான முடிவுகளும் அவர்களால் எடுக்க முடியாது. வெறுப்பு கலந்த உணர்வுகளால் பொறாமையினால் அனுபவிக்கும் துன்பங்களின் மத்தியிலும் யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ அவர்கள் மட்டுமே கடவுளுடைய உதவிக்காக காத்திருக்க முடியும். அதுவும் சரியான நேரத்தில் தாங்கள் எதிர்பார்க்காத வேளையில் கடவுளிடமிருந்து உதவி வரும் என்பதை திருத்தூதர்கள் சிறைச்சாலைக்குள் அனுபவித்தார்கள். இருளில் வாழும் பொறாமை கொண்டோர் தாங்கள் துன்புறுத்துவோரை கடவுள் தக்க தருணத்தில் காப்பாற்ற வருவார் என்று அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் உணர வேண்டும், நாமும் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினால் உண்மைக்கு ஏற்ப வாழ வேண்டும். அவ்வாறு உண்மைக்கு ஏற்ப வாழும்போது நாமும் ஒளியிடம் வருகிறோம். இதனால் நாம் செய்கின்ற அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்ய முற்படும் போது அந்த நேரத்தில் கடவுளுடைய மாட்சிமை வெளிப்படும், நாமும் ஒளியின் மக்களாக வாழ்வோம். ஜெபம் செய்வோம். உயிர்த்தாண்டவர் இயேசுவே, உம்முடைய இறைவாக்கு பணியை, நற்செய்தி அறிவிப்பு பணியை திருத்தூதர்கள் சிறப்பாக செய்தார்கள். அவர்கள் இடையூறுக்கு உட்பட்ட போது, துன்பத்தில் தவித்த போது நேரே முன்வந்து உம்முடைய காவல் தூதர்களை அனுப்பி அவர்களை சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்தீர். எங்களுடைய வாழ்விலும் துன்ப நேரத்தில் நாங்கள் சிக்கி தவிக்கும் பொழுது உம்முடைய அருள் உதவி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாழவும், ஒளியின் மக்களாக நேர்மையானவற்றை உண்மையானவற்றை தேர்ந்து தெளிந்து அதை செயல்படுத்துகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.